ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சத வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ வேறு லெவலில் கமல் சார், உங்களை நாங்கள் நம்புகிறோம், பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா 4 பேரை உட்கார வச்சு அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் போட்டாங்க. அர்ச்சனா ஒரு குத்தாட்டம். ஸோ அது வந்து வேறு லெவலில் ஒரு வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வனிதா விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு பிக் பாஸ் சீசன் 7 கிராண்ட் ஃபினாலே ஷூட்டிங் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்னும் எவிக்ஷன் பற்றி எதுவுமே வரலங்க. ஆக்சுவலாக நானும் அதை தான் தேடிட்டே இருக்கேன். சும்மா சொல்கிறாங்க சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தினேஷும் விஷ்ணுவும் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு. பட் இன்னும் வந்து அஃபீஷியலாக விகடனில் மட்டும்தான் வந்திருக்கு. பட் எந்த வேறு எந்த சோர்ஸையும் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் அதை கிடைச்சோடனே நான் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? பட் வனிதா அவர்கள் போட்ட ட்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கமல் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஃபினாலேயில் ஒரு தப்பு நடந்தது கிடையாது. இது வரைக்குமே ஃபேரான கண்டஸ்டன்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்தையும் வந்து இங்கே நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இது வரைக்கும் இந்த சீசன் வந்து அன்ஃபேராக போச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபேராக ஆடின, ஹானஸ்ட்டாக ஆடின, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரோபோட் வச்சு போட்டு போட்டவங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணவங்க, பிஆர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வின் பண்ண விடாமல் தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் வந்து கொடுப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். இதை நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு பின்னால் வரும் சந்ததிகள் வந்து எங்களை பார்த்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது கற்றுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபேராக கொடுங்க அப்படின்ற மாதிரி. அம்மா, இந்த சீசன் முத எங்கே ஃபேராக நடந்துச்சு? பிரதீப்புடைய எவிக்ஷன் மாயா பண்ணதே அன்ஃபேர் தான். அதுலேருந்தே இந்த சீசன் அன்ஃபேர் சீசன் தான் ஆகிப்போச்சு. இப்போ உனக்கு காசு கொடுத்து ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலனா என்ன அப்படின்ற மாதிரி மனசுலேயே வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ ஷோ முடிஞ்சு ரிசல்ட் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க, சரியா? இந்தம்மா இப்போ வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாதீங்க, சரியா? ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நீங்கள் பண்ணாமல் உங்களுடைய கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுங்க, மக்களுடைய தலைவராக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அட்வைஸ் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது என்னடா இது, இன்னமுமாவா இதை நம்பிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிளைமேக்ஸ் லோடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்ன கிளைமேக்ஸ் அடே அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் கியூரியாசிட்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லோரும் உட்காந்துருக்கும் பொழுது ஏஞ்சாங்க, பட் சரியில்லை, அவர் ஆட்டத்தை போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. எதிரமே நோட் பண்ணிங்க. ஸோ அதை வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு சாங்ஸை போட்டு பேட்டை ரஜினி சார் வந்து நடந்து வருவார்ல, டன் 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 துப்பாக்கி எடுத்துன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதை போட்டு ஒன்று பண்ணுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படி அந்த சைடு பார்த்துட்ருக்கவங்களாம் வாயை பிளந்துட்டு, ஏய் என்னடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், யார் டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இட்ஸ் அனதர் தேன் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு நான் அஃபீஷியலானால் இந்த பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தவங்ககிட்ட வரல. ஸோ அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டில் தான் வச்சுருக்கோம், அதை வந்தவரை கன்ஃபார்ம் பண்ணிடும். பட் இப்போ வரைக்கும் ஒரு 70% கன்ஃபார்ம் அர்ச்சனா தான் வின்னர். மணி ரன்னரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அதில், அர்ச்சனா வின்னரில் நம்பிக்கை இருக்குது, பட் மணி ரன்னரா பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள். மீண்டும் குட் பை.